அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு அறியாத தகவல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் இந்த இடத்துல நின்று திருச்செந்தூரில் அவருடைய இடம் எது, திருச்செந்தூரில் அந்த கோவில் எங்கே வரணும் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல இருந்து தான் வந்து அவர் தேர்வு செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, இந்த இடத்துல அவருடைய பாதமும் வேலூன்றிய தடமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா, இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வரலாற்றுலேயே இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகாமுனியான அகத்தியர் இந்த மலையில் தான் வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சித்தருடைய ஜீவசமாதியும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்றல் தழுவக்கூடிய தென்பதுகை மலைத்தொடரில் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி கடையம் பாதையுடைய மேற்கு பகுதியில் யானை வடிவமாய் அமைந்திருக்கு தோரணமலை. 1000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது இந்த மலை அப்படின்னு சொல்லப்படுது. 100 வருஷங்களுக்கு முன்னாடி தேரையருடைய மருத்துவமனையாக விளங்கின இந்த தோரணமலை நாளடைவில் தூர்ந்து விட்டதுன்னும், இங்கே இருக்கக்கூடிய அதாவது முருகனுக்கு அமைக்கப்பட்டிருந்த கோவிலும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா அரியர் ஒருத்தருடைய கனவுல வேலேந்தி சிறுவன் தோன்றி மலை மீது இருக்கக்கூடிய சுனையில தான் கிடப்பதாகவும், தன்னை வணங்குமாறு சொல்லி முருகப்பெருமான வணங்கி சுனையில தேடினப்போ அங்க முருகர் சிலை ஒன்று கிடைத்ததா சொல்லப்படுது. அதை குகைக்கு முன்னாடி வைத்து வணங்கவும் ஆரம்பிச்சாராம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சிலையே மூலவராக வணங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 நதிகளுக்கு இடையே ஒரு கோவில் இருந்தா அது சிறப்பான புனித தலமாக கருதப்படும். அந்த வகையில் தோரணமலையும் தனி சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோரணமலைக்கு தென்புறம் மலையில இருந்து பாய்ந்து வரக்கூடிய ராம நதியும் மலையுடைய வடப்புறம் ஜம்பு நதியும் தவழ்ந்து வருது. இந்த 2 நதிகளும் இடையே தான் தோரணமலை கம்பீரமா காட்சியளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அபூர்வ மூலிகைகளோடு பக்தி மனம் கவலம் தோரணமலையில 64 சுனைகள் இருக்கா. அது எல்லாமே நோய் தீர்க்கக்கூடிய அரும்பெரும் சுனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுனைகளுக்கு அருகே சித்தர்கள் தற்போதும் தங்கி தவம் புரிய இடமா இருக்கு. கடையத்து மருமகனான பாரதியார் கடையத்தில் வாழ்ந்தபோது தோரணமலை முருகனை குகைக்குள் வாழும் குகனே அப்படின்னு பாடி பரவசம் கொண்டாராம். தோரணமலையில் முருகப்பெருமானை வழிபட்ட சித்த மருத்துவர் ஆராய்ச்சி செய்து வந்த தேரையரை சுமார் 700 ஆண்டுகாலம் தோரணமலையில் தான் இருந்து தவம் இறுதி கடைசியாக அங்கேயே ஜீவசமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம்தான் இது மிகவும் ஒரு பிரபலமான இடமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அவரும் தற்போது இங்கே மூலவராக வணங்கப்படுற முருகப்பெருமானுக்கு பின்புறம் சமாதியாக இருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. மலைக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் தொடங்கும் இடத்துல தனி சன்னிதி பாலமுருகன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காரு. மலையேறி மூலவரை தரிசிக்க முன்னாடி இவரை வணங்கிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சியை அடைய 926 படிகள் ஏறணும். ஒரு காலத்தில் இந்த படிகள் எல்லாம் கிடையாது, பாறையில் வெறும் விரலை மட்டும் ஊனும்படி ஓட்டை வைத்து வைத்திருந்தாங்களாம். அதன் வழியாக தான் ஏறி நம்ம போய் தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. காலம் போக போக தற்போது படிக்கட்டு வழியாக ஏறும்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோரணமலை படிக்கட்டுகளை ஏறி செல்வது இந்த பிறவியில் ஏற்பட்ட கஷ்டங்களை நம்ம கடந்து போகிறதுக்கு சமம் அப்படின்னு உணர்த்துதான். வழியில் சுயம்பா அமைந்த சிவபெருமானையும் நம்மால் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோரணமலையுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தோரணமலையில் நின்று தான் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் தான் அமரக்கூடிய அந்த இடத்தை பார்த்ததாக சொல்லப்படுது. அப்படி தோரணமலை பகுதியில் முருகப்பெருமான் நின்று வேலூன்றிய இடம் அப்படின்னு இந்த வீடியோ காட்சியில் வரக்கூடிய இந்த இடமானது இணையத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த காட்சியில் முருகப்பெருமானுடைய பாதங்களும் அவர் வேலூன்றியதாக சொல்லப்படுற அந்த இடத்துல இருக்க சிறு துளையுமே இது உண்மைதான் அப்படின்ற விஷயத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒருவேளை உண்மையாலுமே முருகருடைய பாதம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகனுக்கு அருகர அப்படின்னு டைப் பண்ணி இது உண்மைதான்னு நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். இந்த தோரணமலையில் இது ஒரு சிறப்பு அப்படின்னாலுமே இந்த மலை வந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த மலையாகவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். மலை ஏறக்கூடிய அந்த வழியில் சுயம்புவாக அமைந்த சிவபெருமானை தரிசித்ததுக்கு அப்புறமா இடமெல்லாம் எல்லா நல்ல சுவாச காற்றும் அருமையான நறுமணம் தரும் மூலிகைகளும் நம்முடைய உடல் பிணியை போக்கும் வண்ணம் நம்மளை தொட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய இயற்கை அழகையும் அதில் தவழ்ந்து வரக்கூடிய மேக கூட்டங்களையும் ரசித்து கொண்டே இந்த படிகளில் நாம் ஏறணுமா. முருகப்பெருமானுடைய இடதுபுறம் சற்று உயரமாக இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுனையில் இருந்துதான் முருகப்பெருமானுக்கான அபிஷேக நீர் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. மலையுடைய உச்சியில பெரும் பாறைக்கு இடையில இப்படி ஊற்று பொங்கி வருவதும் கடும் கோடையில இது வற்றாம இருக்கிறதும் இங்க இருக்க முருகனுடைய இறை அருள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த மலை மீது ஏறி இதுல குளிக்கிறது ஆனந்தமா இருப்பதோடு அருள் கிடைப்பதா பலரும் நம்புறாங்க. முருகப்பெருமானுடைய வலது புறம் பாறையில் ஒரு கை மட்டுமே போகும் அளவுக்கு துவாரம் ஒன்று இருந்திருக்கு. அது சாதாரண துவாரம் அல்ல, அதுவும் ஒரு சுனைதான்னு சொல்லப்படுது. அதுக்குள்ளேயும் நீர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமாம். வற்றாத நீர் அந்த சுனையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு எதிரேயே ராமர் பாதமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பக்கத்தில் பத்ரகாளி அம்மனுக்கு தனி சந்நிதியும் அமைந்திருக்குங்க. ஓங்கி உயர்ந்த மலை அடிவாரம் தொடங்கி மலை உச்சி வரைக்கும் ஆங்காங்கே சுனைகள். அடிவாரத்தில் சப்த கன்னியர் கோவில், மலையுடைய பின்புறம் சாஸ்தா கோவில், மலை உச்சியில் முருகன் கோவில்னு ஆன்மீக பிரியர்களுக்கு தோரணமலை நிச்சயம் ஒரு ஆனந்தத்தை தர இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கைலாயமலையில் சிவபெருமானுடைய திருமணம் நடைபெற்றப்போ வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்து போயிடுச்சான். அப்போ உலக சமன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தென்திசை நோக்கி சிவபெருமானால் அகத்தியர் அனுப்பி வைக்கப்படுறாரு. குருகுமுனி அப்படின்னு சொல்லப்படுறவர் இந்த அகத்திய முனிவர். தென்திசை நோக்கி புறப்பட்ட அகத்தியருக்கு ஆதிமொழியான் தமிழ் மொழியை உபதரித்தாராம் சிவபெருமான். தென் தமிழகத்தில் இருக்க பொதியமலை வந்ததுக்கு அப்புறமா உலகம் சமநிலையும் அடைந்திருக்கு. அதுக்கப்புறமா அகத்திய பெருமாள் தமிழ் கடவுளான முருக பெருமானிடமும் தமிழை கற்றி அகத்தியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை வந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழுக்கு இலக்கணம் வகுத்ததுக்கு அப்புறமா அகத்தியர் உலக மக்கள் நோயின்றி வாழணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவ ஆராய்ச்சியில ஈடுபட்டார. மருத்துவம் அப்படின்னாலே அந்த காலத்தை எப்பவுமே நமக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரியான மலை முகடுகள் தான். உடல் கூறுகளையும் மருந்துகளை மட்டும் படிக்கிற விஷயம் மருத்துவம் இல்லை அப்படின்னும், மண் முதல் விண் வரைக்கும் உலகத்துடைய இயக்கத்தையும் அத்தனையும் கற்று தேர்ச்சி அடைந்தால்தான் அவன் முழு மருத்துவன் ஆக முடியும் அப்படின்ற விஷயம் அகத்தியருக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால அகத்தியர் மொத்தமா 124,000 கிரந்தங்களை வகுத்திருக்காராம். தான் கண்டறிந்த சித்த மருத்துவ குறிப்புகளை கொண்டு அகத்திய வைத்திய சேகரம் அப்படிங்கிற ஒரு நூலையும் அவர் படித்திருக்காரு. அகத்தியருக்கு பல சீடர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருவரையும் வானவியல், வேதியியல், மண்ணியல், கணிதவியல், மருத்துவம்னு வெவ்வேறு துறையை பற்றி ஆராய்ச்சி செய்யவும் பணித்தாராம். அந்த ஆராய்ச்சியின்படி பாடத்திட்டங்களை அகத்தியர் வகுத்தாராம். அந்த பாடத்திட்டத்தில் தமிழ் மொழி, இலக்கியம், இலக்கணம் கற்பதே முதல் பாடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து கணிதம், மருத்துவம், ஆய்வு வகைகள், வானசாஸ்திரம், இருநிலை பிரிவாக்கம், மலை வாசகம், மூலிகை வாடகம், பாடன வாடகம், மூலிகை மூதாத்துரம், ரசாயன ஆய்வு, அதனுடைய அனுபவ பயிற்சி, பாடான சுத்தி முறை, அனுபவன முயற்சி, களிப்பாக்கம், பற்பவம், செந்தூரம், உலோகப்பாரம், சங்கு பர்க்கம், மருத்துவ சிகிச்சை முறை, திருநிலை தாவர சமூகங்கள், பாடான பற்பங்கள்னு நிறைய வித்தியாசமான படிப்புகளையும் பாடத்திட்டங்களையும் வகுத்தாராம். மேலும் சில மருத்துவமான கிருமிநாசினி, நச்சுகற்றும் முறை, மழலையர் மருத்துவம், இரவ நாடகம், உடல் தத்துவம், நார், தசை, கந்தம், குருதி ஆகியவற்றுக்கு ஆய்வு, கபாலம் பற்றிய ஆய்வு, நேந்திரம், நாசி, செவி, கன்னடம், சரும நிலை மாதிரியான படிப்புகளையும் அவர் வகுத்ததாக சொல்லப்படுது. இந்த எல்லா படிப்புகளுக்குமே ஞானம் தந்த இடம்தான்
இந்த தோரணமலை, அதாவது இந்த தோரணமலையில இருந்து தான் அவர் இத்தனை பாடத்திட்டங்களையும் வகுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாடத்திட்டங்களை வகுத்து அங்கே பாடசாலையும் தொடங்கினாரா. தோரண பயிற்சி கூடத்தில் சீனா உட்பட்ட பல்வேறு இடங்களில் இருந்து பயிலணும் அப்படிங்கிறதுக்காக சித்தர்கள் எல்லாமே வந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா சிவபெருமான் நடனம் புரிந்த 5 சபைகள், அதாவது திருவலங்காடு, சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, குற்றாலம் பகுதிகளில் பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னும், இதுக்கான மூலாதாரம் தோரணமலை தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த தோரணமலையை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு போய் முருகப்பெருமான தரிசனம் செய்திருந்தா உங்களுடைய அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பண்ணி எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.